பாக்கெட்டெக் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் R.S.Karthick. இப்போது நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற விழித்தெழு படத்தோட விமர்சனம். விழித்தெழு இந்த படத்தில் வந்து நிறைய புதுமுகங்கள் நடிச்சிருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது அதில் காந்தராஜ், இன்னும் அந்த விதுஷா அந்த ஹீரோயின், இவங்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க. மற்றபடி எல்லாருமே புதுமுகம். படமே தயாரிப்பாளரோட ஊரிலேயே மொத்த படத்தையும் சுருட்டியிருப்பார் போட்டிருக்க இயக்குனர் தமிழ்ச்செல்வன். விழித்தெழு அப்படிங்கிற பேருக்கு ஏற்றபடி ஒரு நல்ல கதையம் சூழல படம். ஆனால் அது திரைக்கதை அமைப்பில் கூட ஓகே, காட்சிப்படுத்தலில் கொஞ்சம் ரசிகர்களை படுத்துது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். உண்மையாக விழித்தெழு அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கு ஏற்றபடியே உண்மையாக விழித்தெழுங்கிற அந்த கதை வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்குது. ஆனால் காட்சிப்படுத்தல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்பவே ரசிகர்களை படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை இந்த கதை வந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்த பகாசுரன், அரியவன் இந்த மாதிரி படங்கள், இப்போ அதாவது பெண் விழிப்புணர்வு படங்கள்லாம் சொல்லலாம். இன்றைக்கி சமூகத்தில் இன்றைக்கி வந்திருக்கிற அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனு, இன்னும் அயோக்கியத்தனமான சில விஷயங்கள், லேப்டாப்பு அது இது கேமரா இந்த மாதிரி விஷயங்களால் பெண்கள் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க. பெண்களை வச்சுக்கிட்டு ஆண்கள், அதாவது கொஞ்சம் கீழ்த்தரமான புத்தியுடைய ஆண்கள் எப்படி அவங்கள வந்து போகப்பொருளாக பயன்படுத்தி அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அவங்க நினைக்கிறதெல்லாம் சாதிக்கிறாங்க அவங்கள வச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிற படம் தான் இந்த பகாசுரன் ஆகட்டும். இந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி வந்த பகாசுரனும் சரி, இப்போ வந்திருக்கிற அந்த அரியவனும் சரி, அந்த மாதிரி ஒரு கதையம் சொல்ல படம் தான் விழித்தெழு. ஆனால் அதுவும் இங்கே வந்து பள்ளி மாணவிகளை, பள்ளி ஆசிரியர்களே தங்களுடைய பாலியல் இச்சைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் கதை பார்த்திங்கன்னா பீகாரை நோக்கி நகருது. அங்கே ஒரு கும்பல் இதெல்லாம் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு இன்னும் அந்த பணம், பெண் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையில் வச்சுக்கிட்டு அவர் அதில் வில்லன் ஒரு டைலாக் சொல்லுவார், மது மாது சூது இது மூணு தான் மனிதனுக்கு ரொம்ப போகமான விஷயம். அதில் மது அரசாங்கம் எடுத்துகிட்டு மாதையும் சூதையும் நாங்கள் எடுத்துருக்குறோம், ஸோ அதனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறோன்ட்டு ரொம்ப அழகாக டைலாக் இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அங்கே போய் நம்ம முருகா அசோக் அவர் இதில் வந்து லீட் ரோல், அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரு. அவர் தங்கச்சியுமே இதில் பாதிக்கப்படுறாங்க. அவர் போய் எல்லாத்தையும் துப்பறிந்து இந்த நாயகியுடன் விதுஷாவோட சேர்ந்து மொத்தமாக ஒரு தீர்வு ஏற்படுத்துறதுக்கு பார்க்குறாரு. அவர் கூட பத்திரிகையாளராக இந்த படத்தின் தயாரிப்பாளர் துரை ஆனந்த் அவரும் இருக்கிறார். அவர் சில இடங்களில் பண்ணுறது காமெடியாக இருந்தாலும் உண்மையாக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக சிறப்பாக செஞ்சுருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் கிளைமாக்ஸில் துப்பாக்கி எடுத்து அவர் வில்லனை சுட போவார். அப்போது முருகா அசோக் வந்து ஹீரோ வந்து, நீங்கள் வந்து பேனா பிடிக்கிற கை, பேனா மட்டும் பிடிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வில்லன்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தாரு, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கெல்லாம் எப்படி ஒரு பாதுகாப்பை கொடுத்தாரு அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் ஒரு விருப்பமாகவும் சொல்லியிருக்குது இந்த விழித்தெழு. தமிழ்ச்செல்வன் இயக்குனர், கதை திரைக்கதையெல்லாம் ஓகே, இயக்கம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.